ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் நான் சொல்கிறா ஹலோ கைஸ் நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னா கொலை பசி ஒரு கடையில் இருக்கோம் நம்ம வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் உங்களை பற்றி சொல்லுறேன் அவன் பேர் என்ன என் பேர் சுந்தர் அண்ணன் பேர் சுந்தர் அப்போ நான் சொல்லுண்ணா உங்கள் கடையை ஸ்பெஷலிஸ்ட் என்னண்ணா ஸ்பெஷலு என் கடையில் என்னுடைய சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் தான் அண்ணன் கடையில் பிரெட் ஆம்லேட் அதாவது எப்படின்னா மற்ற கடையிலாம் வந்து புதினா சட்னி அதெல்லாம் போடுவோம் அண்ணன் கடையில் புதினா சட்னிலாம் கிடையாது காரம் அந்த ஸ்பைஸி என்ன ஸ்பைஸ் காரம் என்னண்ணா அது செஸ்வான் சாசேஜ் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அண்ணன் கடையில் செஸ்வான் சாசேஜ் சாப்பிட போகிறோம் ஓகேண்ணா அப்புறம் வேறு என்னண்ணா வேறு என்ன ஸ்பெஷல் உங்கள் கடையில் அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே மூணு வெரைட்டிஸ் இருக்குது பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிளாசிக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சீஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ணன் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு மூணு ஃப்ளேவரில் இருக்குது அண்ணன் டெய்லி சாப்பிடுவாரு அண்ணன் தாடி கட்டப்பான்ப்பா அல்டிமேட் அண்ணா அப்படியே ஸ்டைலாக அப்படி ஸ்டைலாக ஏன் அண்ணன் ஸ்டைலாக இருப்பார் அப்புறம் நான் வேறு என்னண்ணா உங்களுக்கு இதில் இப்போ போட்டு தருவேன் சாண்ட்விச் இருக்குது சாண்ட்விச் நார்மலாக எல்லாமே சாண்ட்விச் ஆனால் அண்ணன் கடையில் நார்மலாகலாம் இருக்காது எப்போவுமே ஸ்பெஷல் எல்லா பொருளும் ஸ்பெஷல் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே ஸ்பெஷலாக இருக்கும்போது சாண்ட்விச்சில் சீஸ் சாண்ட்விச் இருக்குது சிக்கன் சாண்ட்விச் இருக்குது வெஜ் சாண்ட்விச் இருக்குது மூணு சாண்ட்விச் மற்ற கடையெல்லாம் வெஜ் நான்வெஜ் தான் ஆல் அவுட் வந்து நிறைய இருக்குது ஆமாம் ஆல் அவுட் சாண்ட்விச்சும் இருக்குது ஆல் அவுட் சாண்ட்விச் புதுசாக பேர் அப்புறம் ப்ளஸ் பர்கர் இருக்குது பர்கர் வந்து அதுலேயும் மூணு வெரைட்டிஸ் இருக்குது சிக்கன் பர்கர் இருக்குது சீஸ் பர்கர் இருக்குது வெஜ் பர்கர் இருக்குது எல்லாத்தையும் வெரைட்டி தான் ஃபுல் வெரைட்டி எல்லாம் வெரைட்டி அண்ணன் இருக்குது அண்ணனும் வெரைட்டியாக இருக்கிறாரு அண்ணனோட ப்ராடக்ட்டும் வெரைட்டியாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பால்ஸ் சிக்கன் பால்ஸ் ஆமாம் பால்ஸ் வந்து இவ்வளோ சைஸில் இருக்கும் 10 pieces வரும் ஓகே நான் கொடுக்குற குவாலிட்டியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குற குவான்டிட்டியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க 10 pieces உங்களுக்கு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க ஒன்லி 50 rupees அந்த சிக்கன் பால்ஸ்லேயே மூணு வெரைட்டிஸ் இருக்கு சிக்கன் சீஸ் பால்ஸு சிக்கன் பெரி பெரிய பால்ஸு சிக்கன் பால்ஸ் ஓகேண்ணா சூப்பர்ண்ணா இப்போ அண்ணனோட கடையோட மெனு கார்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க அண்ணனோட லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் பண்ணுறோம் நீ ஃபோன் பண்ணால் போதும் அண்ணன் ரெடி பண்ணி வச்சிடும் அதுதானா ஃபோன் பண்ணி பே பண்ணும் பேலாம் பே பண்ணாமலாம் அண்ணன் ரெடி பண்ண மாட்டார் பே பண்ணால் தான் அண்ணன் ரெடி பண்ணார் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃபிங்கர் இருக்குது சிக்கன் ஃபிங்கர்லேயே மூணு ஃப்ளேவர் இருக்குது சிக்கன் ட்ரம் ஸ்டிக் அதாவது ட்ரம் ஸ்டிக்னா நீங்கள் வந்து முருங்கா நினச்சிக்காதீங்க சிக்கன் ட்ரம் ஸ்டிக் லெக் பீஸ் வரும் அவ்வளோதான் இப்போ அண்ணன் வந்து நம்மளுக்கு எல்லாம் பண்ணிடுவானா பண்ணிடலாமாண்ணா பண்ணிடலாம் என்னென்ன வேணும் ஏ உனக்கு என்ன வேணும் பிரெட் ஆம்லெட் பாருங்க வந்துருச்சு நம்மளுக்கு ஸ்பைஸியான பிரெட் ஆம்லேட்டு இந்த பாருங்கள் உள்ளே வந்து சீஸி அண்டு காரமும் கொஞ்சம் போட்டிருக்காங்க அண்டு இதை பாரு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த சூப்பரான ஸ்பைஸியான பிரெட் ஆம்லேட் நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் பையன் நம்மளோட சாப்பிட்றான் நான் இந்த வீடியோ எடுக்க விட்டு அவன் பாட்டு சாப்பிட்டுருக்கான் பேட் பாய் சிரிச்ச முடியாக சாப்பிட்றா டே மொத்தமாக அவனுக்கு நான் எனக்கு தரவே மாட்டேங்கிறாங்க ஐசிவன் மொத்தமாக அவனே தின்ட்டான் என்னை வீடியோ எடுக்க விட்டு பார்க்க வச்சு சாப்பிட்றான் அப்படியே வயிறு வலிக்கிட்டான் உனக்கு என்னை பார்க்க வச்சு சாப்பிட்றல நீ உங்கள் பாருண்ணா பார்த்துற கண்ணு வச்சுருப்பாங்க எல்லோரும் அது பேசுகிறாங்க யாரும் கண்ணு வைக்காதீங்க ஐஸ் நம்ம அண்ணங்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணால் அது தந்துருவார் யாரும் கண்ணு மட்டும் வச்சிடாதீங்க வாங்கி தரோம் வாங்கி தரோம் கான்டாக்ட் பண்ணுங்கள்
சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டு வாங்கி தரோம் உங்களுக்கு. இந்த குட்டி பையன் வந்து ரெகுலர் கஸ்டமர், நம்ம அண்ணா கடைக்கு ரெகுலர் கஸ்டமர். தம்பி சீரியடா தம்பி, எப்படி இருக்குதுரா? பிளட் ஆம்லேட் டேஸ்ட் பண்ணுறா, சாப்பிட்றா எப்படி இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். ஆ டெலிவரி வேடா, கடை ஆரம்பிச்சதுலேருந்து வந்துருக்கிறான் பாரு. என்னடா படிக்கிற நீ, எத்தனை ஸ்டாண்டர்டா? 9th ஸ்டாண்டர்ட். நான் கடை ஆரம்பிச்சவொன்னு வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவர் பையன் 2.5 இயர்ஸ் டெய்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது ஸ்பெஷல்ன்ட்டு. எப்படி இருக்கும் சொல்கிறா? 30 கேஜி தான் இருந்தா, இப்போ 60 கேஜி இருக்கு. அண்ணன் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டே அவன் பையன் வளர்ந்துட்டான். நைன்த்து தான் படிக்கிறான். சீடா தம்பி, சீடா அப்படியே எப்படி இருக்குது பிரெட் ஆம்லெட்? ஆ அவனுக்கு தெரியாது, அவனுக்கு இந்த கடை விட்டால் வேறு எந்த கடையும் தெரியாது. அப்படி ஒரு ஸ்பெஷல் இந்த கடைக்கு. என்ன வீட்டில் டே வீட்டில் காசு கொடுப்பான்னு எத்தனை வரையா காசு? டெய்லியும் அவன் வீட்டில் காசு கொடுத்தாங்க. பார்த்துக்கோ, வெஜ் பேட்டி பாரு. 2 சாப்பிட்டே 30-40 கிலோ ஏறிட்டேன். ஆமாம், வெஜ் சாப்பிட்டே ஏறிட்டான். ஆ சூப்பரா. அவன் பாருங்க, சொல்லி நேருக்கும் போது பக்கத்தில் பார்த்தா காலி பண்ணிட்டான் பாருங்க. அவன் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டான், முடிஞ்சிச்சு. வெறும் பிளேட்டை காட்டுறான் அவங்கக்கிட்ட. பாருங்க வெறும் பிளேட். சாப்பிட்டேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்று சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. டெய்லி ஒரு ஒரே நாளை எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. ஒரு ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டா போக போக அண்ணன் வந்து மூஞ்சி கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் வரணும்னு ஃபோன் பண்ணால் சொல்லுவோம். என்ன வேணால் ரெடி பண்ணி வச்சுருவார் அண்ணன். அண்ணா அண்ணன் ஃபோன் பண்ணுங்க, எல்லாத்தையும் மெனு கார்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அண்ணா வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, பிரெட் ஆம்லெட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வேறு எதுவும் சாப்பிடலாம். இப்போ ரெண்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அதனால் வேறு எதுவுமே சாப்பிடல. நாளைக்கு திருப்பி வந்து இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஓகே, நீங்களும் ரெகுலராக வாங்க, அண்ணனோட கடைக்கு ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய நல்லா வராங்க. எனக்கு இன்னும் நல்லா நிறைய கஸ்டமர்ஸ் வரணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப பிஸியான கடை, பிஸியான கடை. நான் விலாக் எடுத்துகிட்டு பெரிய விஷயம் இவ்வளோ இதில் நான் விலாக் எடுத்தேன். டைமிங் என்ன? கடை டைமிங் 4 to 9 o'clock. 4 to 9 o'clock எப்பவுமே இருப்பேன். நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நான் நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன், நல்ல ப்ரிப்பரேஷனும் பண்ணுவேன், நல்ல டாப்பிங்கும் பண்ணுவேன், நல்லா பண்ணி கொடுப்பேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் தொடர்ந்து கண்டிப்பாக வருவீங்க. நான் கேரண்டி. எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுக்கோங்க, எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க, வச்சுங்க. அண்ணா ப்ரெசன்டேஷன் மாதிரி, ஆனால் ப்ரெசன்டேஷன் தான் வேறு லெவல்ப்பா. அதோட ரசிச்சு பண்ணுறாருப்பா. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி லவ்வோட சமைக்கணும். அண்ணா லவ்வோட சமைச்சார், நான் பார்த்தேன். நான் எல்லா கிளிப்ஸையும் ஆட் பண்ணுறேன், எல்லாத்தையும் போடுறோம். எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு நாள் போட்டதை. வாங்க ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், இப்போ நீங்களும் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பிஸியான ஷெட்யூலில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தது, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ்.
நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.